Hi hello and welcome to Cafete the cooking blog நான் உங்கள் ஃபெலிஷியா உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோ மூலயமா இந்த வாரம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யூஸ்வலாக நான் வார வாரம் உங்கள் கிட்ட ஒரு குக்கிங் வீடியோவில் தானே சந்திப்பேன் இன்றைக்கி நான் வித்தியாசமாக ஒரு கார்டனிங் பிளாக்ல தான் வந்திருக்கேன் என் வீட்டில் இருக்க செடியை பூச்சிலேருந்து எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க செடியில் ஈஸியாக நம்ம ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் என்ன அப்படின்னா மீலி பக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி தாங்க அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து ரொம்ப காமனான பூச்சி ஈஸியாக நம்ம செம்பருத்தி செடி தக்காளி செடி வெண்டக்காய் செடி கத்திரிக்காய் செடி அப்புறம் நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஆனால் க்ரோட்டன்ஸ் இதெல்லாம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் இது பார்த்தீங்க அப்படின்னா இலையோட காம்பும் செடியோட தண்டும் மீட் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல நல்லா நீங்கள் இதை பார்க்கலாம் இப்போ ஏன் செடியில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த தண்டி ஏரியாலேயும் இருக்குது இலையிலையும் இருக்குது இலைக்கு அடியிலையும் நிறைய மாவு பூச்சி இருக்குது இதுக்கு இங்கிலீஷில் மிலி பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வேக்சி கோட்டிங் மேலே ஒரு காட்டன் அப்பியரன்ஸ் இருக்குங்க இது வந்து எறும்பு மூலியமாக தான் பரவக்கூடியது ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த செடியில் எறும்பு ஓட்டம் நிறைய இருக்கோ அங்கே இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா இந்த பூச்சி வந்து தானாகவே செடி விட்டு செடி போகாதுங்க இந்த எறும்புங்க தான் இதை தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு செடியிலேயும் போட்டு விட்டுட்டு போயிடுதுங்க இந்த எருமங்க ஏன் கடந்து போடுது அப்படின்னா இதுங்களுக்கு மேலே ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்குங்க அந்த டேஸ்ட்டுக்காக வந்து தான் இந்த எறும்புங்க இதை தூக்கிட்டு வர்றது இதை வந்து நம்ம செடியில் அதை போட்டுட்டு போகணுடனே இது என்ன பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னா செடிக்கு இலைக்கு போகிற நியூட்ரிஷனும் இலையிலேருந்து சாப்பாடு செஞ்சு மற்ற பார்ட்ஸுக்கு போகுது இல்லைங்களா அதையும் இது வந்து சக் பண்ண ஆரம்பிச்சோம் இதனால் இலை வந்து ரொம்ப சத்தெல்லாம் குறைஞ்சி சீக்கிரமாகவே முதிர்ந்து கீழே விழுந்துவிடும் இதை நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி இதை காப்பாற்றிக்கலாம் இந்த சொல்யூஷன்ஸை செய்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் போல் தண்ணி எடுத்துருக்கேன் வேப்பெண்ணெய் பேக்கிங் சோடா ஷாம்பூ அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் போல் தண்ணி எடுத்திருக்கேன் வேப்பெண்ணை வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் வேப்பண்ணை ஆட் பண்ணும் நான் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கனால நான் ஒரு பத்து எம்எல் வேப்பெண்ணெய் இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் வேப்பெண்ணெய் என்பது ஒரு ஆயில் ஸோ தண்ணியும் ஆயிலும் கலங்காது இப்போ பாருங்கள் நான் ஊற்றி காட்டுறேன் பார்த்திங்களா எண்ணெய் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு நான் உங்களுக்கு ஒரு குச்சி விட்டு கூட நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இது வந்து மிக்ஸ் ஆகாது இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஷாம்பூ ஆட் பண்ணுறோம் நான் இங்கே வந்து ஷாம்பூ ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எனி பிராண்ட் ஷாம்பு இல்லாட்டி சோப்பு காதி சோப்பு அப்படி இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த சோப்போட நேச்சர் என்ன அப்படின்னா ஃபேட்டை வந்து இமல்சிஃபை பண்ணும் ஸோ அது வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட் ஆகி தண்ணி கூட மர்ஜ் ஆகிடும் அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது கூட நான் வந்து பேக்கிங் சோடா இது ஒரு சூப்பரான விஷயங்க பேக்கிங் சோடா நிறைய விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹேண்டியானது இந்த பேக்கிங் சோடாவை நம்ம வெறும் தண்ணியில் கலக்கி செடிங்களுக்கு ஊற்றுனா கூட செடிகளுக்கு வந்து பூச்சி தொல்லையிலேருந்து காப்பாற்றிக்கலாம் இது வேப்பெண்ணை கூட சேரும் போது இதோட பெனிஃபிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்குன்னு தனியாக நான் பேக்கிங் சோடாலாம் எதுவும் கடையிலேருந்து வாங்கலைங்க இது நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா தான் இப்போ இதை வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கு போகிறேன் இது வந்து நல்லா கலக்கணும் அப்போ தான் இது வந்து தண்ணியோடு நல்லா கலங்கும் கைவிடாமல் கொஞ்ச நேரம் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நான் வந்து இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்க போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சொல்யூஷனை ஒரு கப் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றிக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க ஏன்னால் இதில் நம்ம ஷாம்பூலாம் போட்டிருக்கறனால கீழே கீழே சிந்துச்சுன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா கால் வச்சா வழுக்கி விழுந்துருவாங்க அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு லிட்டர் அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ப்ரெஷரைஸ்ட் ஸ்ப்ரே பாட்டில் இப்போ இதை வந்து நான் நல்லா செடிக்கு தெளிக்க போகிறேன் இது நல்ல ஃபுல் ப்ரெஷரோட இந்த தண்ணியை நம்ம அந்த இலை பூச்சி இருக்கிற இடத்துலையே அடிக்கணும் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபுல் ஃபோர்ஸில் நம்ம அடிக்கும் போது இந்த பூச்சி வந்து கீழே விழுந்துருங்க என்கிட்ட கேட்கலாம் இந்த வேப்பன்னு ஷாம்பு எல்லாம் போடுறதுக்குள்ள நான் தண்ணியே ஃபோர்ஸாக அடித்தா போதாதா பூச்சி கீழே விழுந்துடாதா இதுக்கு நான் இவ்வளோ மெனக்கெடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எஸ் தண்ணியை வேகமாக அடித்தாலும் இது கீழே விழுந்துருந்தாங்க ஆனால் செத்து போகாது ஸோ அடுத்த எறும்பு வந்துச்சு அப்படின்னா இதை தூக்கிட்டு போய் வேறு ஒரு பூச்சி வேறு ஒரு பூச்செடியில் வச்சு விட்டுரும் அதனால் இந்த வேப்பெண்ணெய் ஷாம்பூ பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணால் இது வந்து செத்து போயிடும் ஸோ நம்ம கீழே வந்து ஒரு பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம செடிக்கு அடிச்சு விடணும் அப்போ அந்த பேப்பரோ இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தட் இதை முடித்த பின்னாடி அதை ரேப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி இதை அடிக்கும் போது உங்களுக்கு வந்து கீரையெல்லாம் இந்த பூச்சி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து திருப்பியும் அடுத்த செடிக்கு பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இது நல்லா அடிச்சு விட்ருங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக அடிக்கணும் அப்புறம் இதை வந்து அடிச்சுட்டோம் நாளைக்கே சூப்பராக இருக்குது அப்போ அடிக்க வேணுமா அப்படின்னு விட்டுறக்கூடாது மூணு நாள் கண்டினியூஸாக அடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் இதை நம்ம அடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த வெள்ளைப்பூச்சி வரவே வராது நீங்கள் கேட்கலாம் நீ ஏம்மா பதினஞ்சு நாள் அடிக்கலையா அப்படின்னு இல்லைங்க நான் கொஞ்சம் வெளியே போயிருந்ததுனால தான் இது வந்துருச்சு இந்த செடி நான் சொன்ன மாதிரி இந்த பூச்சி வந்து தக்காளி செடி செம்பருத்தி செடி கத்திரிக்காய் செடி குரோட்டன்ஸ் இதில் ரொம்ப ஈஸியாகவே பரவிடும் இதை நம்ம நல்லா பாருங்கள் கழுக்கி விடுற மாதிரி நல்ல இதை அடித்து க்ளீன் பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம ரெண்டு நாளைக்கு இதே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ஃபுல்லாக பாதுகாப்பு கிடைக்கும் இல்லை நம்ம ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் இந்த பூச்சி வந்துடும் அதனால் இதை கண்டினியூஸாக அடிச்சிட்டிருந்தால் மேபி இந்த கீழே மண்ணில் விழுந்த பூச்சி கூட இது வந்து செத்து போயிடும் இப்போ பாருங்கள் இது வந்து நான் ஒரு மூணு நாளைக்கு கழித்து இதை எடுத்த வீடியோ பாருங்கள் என் செடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆக்சுவலி என்னோடய செடியில் ரெண்டாவது நாளே எனக்கு வந்து செடியில் பூச்சி எதுவுமே கிடையாது பட் நான் அதை விடாமல் நான் கண்டினியூஸாக மூணு நாள் தண்ணி அந்த சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் மண்ணில் கூட ஒன்றும் கிடையாது ஸோ இதை நான் கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா எறும்பு ரெயில் பூச்சி வெட்டுக்கிளி இது எதுவுமே நம்ம செடியை ஒன்றும் பண்ணாது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த மாவு பூச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு ரெமிடி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த செடியை அந்த இடத்தோடு கட் பண்ணி தூக்கி வீசிட சொல்லுவாங்க வேண்டாம் நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் செடியில் இருக்க பூச்சி போயிடுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுங்க ஸோ தட் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் ஃபர்தர் உங்களுக்கு டிலே இல்லாமல் வந்துடும் எனக்கு கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் ஆல்வேஸ் யூ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் உங்களை எல்லோரையும் இன்னொரு குக்கிங் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெலிஷியா பை பாய் டேக் கேர்